ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2021 ஒரு ஆக்ஷன் காமெடி படமாக வெளியான த சூசைட் ஸ்குவாட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மார்கட் ராபி, இட்ரிஸ் எல்பா, ஜான் சீனா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை ஜேம்ஸ் கன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். பெல் ரேவே பிரிசனில் உள்ள சூப்பர் வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற சீக்ரெட் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த சூப்பர் வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ட்டோ மால்டீஸில் உள்ள ஒரு தீவில் US கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுற ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா கார்ட்டோசோ மால்டீஸோட மிலிட்டரியால் பாதுகாக்கப்படுற ஒரு பகுதி. இந்த சூப்பர் வில்லன்ஸ் இந்த பாதுகாப்புகளை மீறி இவங்களுடைய மிஷனை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சாங்களா அப்படிங்கிறதும் அந்த சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனோட மர்மமான பின்னணி என்ன அப்படிங்கிறதும் தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட டைரக்டரான ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மார்வலோட கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 1-2 வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. சடனாக இவர் மறுபடியும் ஒரு DC படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு. ஜேம்ஸ் கன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ட்வீட் பண்ண சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபென்சிவாக இருக்குது அப்படிங்கிறத காரணம் காட்டி டிஸ்னி பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஃபயர் பண்ணுறாங்க. வார்னர் பிரதர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சூசைட் ஸ்குவாட் 2 படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்காக வந்து புக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் கிரியேட்டிவ் ஃப்ரீடமும் கொடுக்குறாங்க. ஸோ இவர் எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறாரோ வார்னர் பிரதர்ஸோட தலையீடு இல்லாமல் அவர் அந்த மாதிரியே வந்து படத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற அந்த ஃப்ரீடமை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அவுட்புட் பார்த்துட்டு மறுபடியும் டிஸ்னி பார்த்தீங்கன்னா இவரை ரீஹயர் பண்ணி இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3 வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன்னோட டைரக்ஷன் தான். படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன்னோட சிக்னேச்சர் ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே இருக்கும். இந்த படத்தோட நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், ஒவ்வொரு நான் லீனியர் டிரான்சேஷனுக்கு முன்னாடியும் அவர் வேர்டிங்ஸை டிசைன் பண்ண விதமாக இருக்கட்டும், ஆர் ரேட்டட் மூவி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இவர் ரீடிஃபைன் பண்ண அந்த ஃபேக்டராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய சூப்பர் ஹீரோ படங்கள் பார்த்தீங்கன்னா PG-13 ரேட்டிங் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சைல்டு ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பவுண்டரிக்குள்ளேயே வந்து கதையை வந்து நகர்த்திருப்பாங்க. ஸோ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த டெம்ப்ளேட்குள்ளே தான் இவங்க படம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தில் வந்து மாட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தை இந்த படம் உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா மார்கட் ராபி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஹார்லி குயின் அப்படிங்கிற ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க வர சீக்வன்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேசினஸ் ஓவர்லோடட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒரு ஆக்ஷன் போர்ஷன் வந்து இருக்கும் இந்த படத்தில், அதை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இந்த படத்தில் வர அந்த சூப்பர் வில்லன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸ் ஞாபகம் வச்சிருக்க மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சூப்பர் வில்லன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டும் வேல்யூஸும் இருக்கும். அது எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு சில சீக்வன்சஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தோட CGI பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இன்னொரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். CGI பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஃபால்ட்டுமே யாராலுமே வந்து சொல்ல முடியாது. CGI அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இன்னொரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய கிரீன் மேட் யூஸ் பண்ணாமல் ஒரிஜினல் செட் போட்டு அதில் வந்து CGI பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைவ்லியாக நம்ம அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். இந்த படம் எடுத்துட்டிங்கன்னா இந்த படத்தோட முதல் பாகத்தை விட இது ஒரு பெட்டரான படம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்தில் யூஸ் பண்ணப்பட்ட அபியூசிவ் லாங்குவேஜும் எக்ஸ்ட்ரீமான வயலன்ஸும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து செட் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை மட்டும் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படத்தில் நிறைய சூப்பர் வில்லன் கேரக்டர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் மெயினான சூப்பர் வில்லன்ஸோட கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் பேக் ஸ்டோரி வச்சிருப்பாங்க. மற்ற புது கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பேக் ஸ்டோரி இல்லாததுனால நம்மளால அந்த கேரக்டர்ஸோட சரியாக கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட இன்னொரு பெரிய நெகட்டிவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர எந்த வில்லனுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு டீம் ஆஃப் சூப்பர் வில்லன்ஸ் எதிர்க்கிற அளவுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லை அப்படிங்கிறதுனால கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வில்லனை வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருந்தாலுமே ஆன் த ஹோல் இந்த படமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம் தான், அதில் சந்தேகமே இல்லை. மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஆக்ஷன் காமெடி படமாக வந்திருக்கு. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட், கோரி எலிமெண்ட்ஸ், கிராஃபிக் வயலன்ஸ்னு எல்லாமே இருக்கிறதுனால இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. குறிப்பாக குழந்தைங்களோடு சேர்ந்து இந்த படத்தை பார்க்காதீங்க. த சூசைட் ஸ்குவாட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.